உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அஸ்ஸாமில் நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் தேசிய குடிமகன்கள் பதிவேட்டில் 40 லட்சம் பேர் விட்டு போயிருக்குன்னு சில வாக்கு வங்கி அரசியலின் நம்பிக்கை இருக்கின்ற சோகால்டு செக்குலர் பார்ட்டிஸ் இந்த விஷயத்தை சர்ச்சையாக்கியிருக்கிறார்கள். ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய போராட்டமே பங்களாதேஷிலிருந்து ஊடுருவி வந்தவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதுதான். ஆகவே இது உச்சநீதிமன்றம் வரப்போய் உச்சநீதிமன்றமே யார் யாரெல்லாம் 47 இங்கே குடிமகனாக இல்லையோ அவர்கள் குடிமகனாக இருக்க முடியாது, இந்தியா ஒன்று எவமனாக வந்து தங்கிறதுக்கான சத்திரம் இல்லை, இந்த நாட்டில் ஒழுங்கான விசா டாக்குமெண்ட் இல்லாமல் உள்ளே வந்தால் அது சட்டவிரோதம், அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். அதனால்தான் நாம் ஏற்கனவே டிடெக்ட், டில்லீட், டிபோர்ட் இவர்களை கண்டுபிடிக்கணும், வாக்காளர் பட்டியலேருந்து அவங்க பேரை நீக்கணும், இவர்களை இந்தியாவிலிருந்து பங்களாதேஷுக்கு திருப்பி அனுப்பணும் என்கின்ற குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கு அரசாங்கம். ஆனால் இது அஸ்ஸாமில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் குவாரிஸில் பங்களாதேஷிஸ் வேலை பார்க்குறாங்க, நாமக்கல்லில் கோழி பண்ணைகளில் பங்களாதேஷிஸ் வேலை பார்க்குறாங்க, இவங்க பூரா எங்களுக்கு சொந்த ஊர் கிருஷ்ணகஞ்ச், பீகார், மேற்கு வங்கம் அப்படி சொல்லி இங்கே பொய் சொல்லி வேலையில் சேர்ந்துருக்காங்க. கோயம்புத்தூரில் நகைக்கடைகளில் வேலை பார்க்குற ரொம்ப பேர் பங்களாதேஷிஸ். அதனால் நேற்றைய தினம் நான் இவர்களை கண்டுபிடித்து வெளியேற்றணும்னு கேட்டேன். ஓரிரு பேர் ஊடக நண்பர்கள் அதை சரியாக புரிஞ்சிக்காமல் வட மாநிலம்னு சொல்லிட்டாங்க. இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கிறவருக்கும் இங்கே வேலை பார்க்க ரைட்டு இருக்குது, ஏன்னா நம்ம தமிழர்கள் எல்லா மாநிலங்களையும் இருக்காங்க. ஆனால் பங்களாதேஷிஸ் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்க எந்த உரிமையும் இல்லை. இது இன்றைக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனை, ஏதோ நாம் தமிழர்னு நினச்சிக்கிட்டு சில பேர் தமிழனுக்காக பேசின்னு இருக்கிறவர் இந்த பிரச்சனை இதுவரை ரைஸ் பண்ணதே இல்லை. இன்றைக்கி நாமக்கல்லில் தமிழனுக்கு வேலைவாய்ப்பு போயிருக்கா இல்லையா, இதில் ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போயிருக்கா இல்லையா, இன்னி வரையும் யாராக பேசியிருக்காங்களா? காரணம் என்ன? வாக்கு வங்கி அரசியல், தமிழுங்கிற பேரை சொல்லி தமிழனை ஏமாத்துற கூட்டம். ஆனால் வெளிநாட்டிலிருந்து இங்கே சட்டவிரோதமாக ஏற்கனவே இவங்க எல்லாருமே பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடுருவியவர்கள். ஏன்னா எங்கிட்ட பல பேர் கோயம்புத்தூரில் நகை தொழிலாளராக வந்து சேர்றாங்க, நகை செய்கிறதுக்கு கொடுக்குற தங்கத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்றான், எங்கேன்னு கண்டுபிடிக்க மாட்டேங்குது, அவங்க கொடுத்த அட்ரஸில் பெங்காலில் போய் பார்த்தா வெஸ்ட் பெங்காலில் அங்கே இல்லைங்கிறாங்க. ஆகவே மாநில அரசாங்கம் இதை இன்டென்சிவ் இது இன்னுமரேஷன் நடத்தணும்னு கேட்டுக்கிறேன்.